ஆகஸ்ட் 23, 2023 இந்த தேதியை யாராலையுமே மறக்க முடியாது. இஸ்ரோலேருந்து நிலாவுக்கு அனுப்பப்பட்ட விக்ரம் லேண்டர் வெற்றிகரமாக நிலவில் தரையிறங்கிய நாள் அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொரு இந்தியருக்கும் இதில் பெருமையும் கூட. இப்போ எல்லாரும் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, விக்ரம் லேண்டர்லேருந்து நிறைய தகவல்கள் இஸ்ரோவுக்கு கிடைக்கப்பெறுது, நிலாவில் மனிதர்கள் வாழ முடியுமா வாழ முடியாதா அப்படின்னு எல்லாருமே கேட்குறாங்க. அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா விக்ரம் லேண்டரும் பிரக்யான் ரோவரும் என்னென்ன பணிகள் அங்கே செஞ்சிட்ருக்கு அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். முதலாவதாக விக்ரம் லேண்டர் தரையிறங்கிய அந்த நாள் ஆகஸ்ட் 23 மாலை 6 மணிக்கு அது விக்ரம் லேண்டர் தரையிறங்கினுச்சு இல்லையா, அந்த விக்ரம் லேண்டரில் பார்த்தீங்க அப்படின்னா ஜேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, சந்திரா சர்ஃபேஸ் தெர்மோஃபிசிக்கல் எக்ஸ்பிரிமெண்ட் அப்படின்னு அதை சொல்லுவாங்க. அது என்ன பண்ணும் அப்படின்னா நிலாவோட மேற்பரப்பில் அது தரையிறங்கின உடனே அதிலிருந்து ஒரு கருவி வந்து நிலவை துளையிடும். நிலவை துளையிட்டு அதுக்கு அடிப்பரப்பு வரைக்கும் சில கிட்டத்தட்ட ஒரு 10 சென்டிமீட்டர் வரைக்கும் சென்று அந்த நிலாவில் எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்குது அப்படின்றத அது கணக்கிடும். ஏன்னா நிலாவில் எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்குது, அது மனிதர்கள் வசிக்கக்கூடிய ஒரு டெம்பரேச்சராக இருக்குது அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ அது வந்து அதை கணக்கிட்டு இங்கே இஸ்ரோவுக்கு தகவல் அனுப்பும். அப்படி கணக்கிடுறப்ப அது என்ன தகவலை கொடுக்குது அப்படின்னா நிலாவோட மேற்பரப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 70 டிகிரி செல்சியஸ் வந்து வெப்பநிலை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுவே துளையிட்டு அப்படியே கீழே செல்ல செல்ல ஒரு 5 சென்டிமீட்டர், 6 சென்டிமீட்டர், 8 சென்டிமீட்டருக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதில் -10 டிகிரி செல்சியஸ் இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. ஆனால் நிலவுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி என்ன கணக்கிட்டிருக்காங்க அப்படின்னா மற்ற நாடு விஞ்ஞானிகள் எல்லாமே நிலாவோட வந்து டெம்பரேச்சர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 டிகிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ 70 டிகிரி இருக்குது அப்படின்றத நம்ம சந்திரயான் கண்டுபிடிச்சது உலக நாடுகளை வியக்க வச்சிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா விக்ரம் லேண்டர்லேருந்து பிரக்யான் ரோவர் அப்படின்ற கருவி வந்து விக்ரம் லேண்டர்லேருந்து கீழே இறங்கி நிலவில் ஊடுருன மாதிரியே சென்று பல ஆராய்ச்சிகளை அதை மேற்கொள்ளும். அப்படி என்ன ஆராய்ச்சிகளை அதை மேற்கொண்டுச்சு அப்படின்னா அந்த ரோவர் கருவியில் பார்த்தீங்க அப்படின்னா LIBS அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன பண்ணும் அப்படின்னா நிலவில் இருக்கக்கூடிய அந்த மணலை வந்து எடுத்து அதை வந்து உருக்கி கதிர்வீச்சுகள் மூலயமா அந்த ஸ்பெக்ட்ரோகோப் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்பெக்ட்ரோகோப் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த கதிர்வீச்சுகளை வந்து அளவிடும். அந்த கதிர்வீச்சுகள் அளவிடுறப்ப சல்ஃபர் அதில் இருக்கு, நிலவில் வந்து சல்ஃபர் இருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சு சொல்லியிருக்கு. உலக நாடுகள் பல நாடுகள் நிலாவுக்கு இந்த வரைக்கும் விண்கலத்தை அனுப்பியிருக்காங்க. ஆனா அங்க மற்ற நாடுகள் அனுப்பின எந்த ரோவருமே சல்ஃபர் நிலாவில் இருக்கு அப்படின்றத சொல்லல, நம்ம சந்திராயன் தான் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்கு. அந்த சல்ஃபரோட சேர்த்து என்னென்ன தாது பொருட்கள் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரும்பு இருக்கு, ஆக்சிஜன் இருக்கு, டைட்டானியம் இருக்கு, இது போன்ற முக்கியமான பொருட்கள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. முக்கியமாக டைட்டானியம் இருக்கிறது எல்லாருக்கும் ஒரு வாய் மேல விரல் வைக்கக்கூடிய ஒரு விஷயமா பார்க்கலாம். ஏன்னா டைட்டானியம் தான் உலகத்தில் இருக்கக்கூடிய மிக உயர உயர்ந்த ஒரு இது கனிமம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ அந்த டைட்டானியம் இருக்கிறனால மற்ற நாடுகளும் அந்த டைட்டானியத்தை எடுக்கிறதுக்கு விண்கலத்தை அனுப்புவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இருந்தாலும் முதல் விதை போட்டது அப்படின்றது நம்ம சந்திராயன் தான். இப்போ ஏற்கனவே நிலாவில் நீர் மூலக்கூறுகள் இருக்குது அப்படின்றத சந்திராயன் 1 வந்து கண்டுபிடிச்சிருக்கு. ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா நீர் மூலக்கூறுகள் உறைந்த நிலைமையில் இருக்குது. இப்போ ஆல்ரெடி ஆக்சிஜன் இருக்கிறதையும் கண்டுபிடிச்சாச்சு, இப்போ ஹைட்ரஜன் வேணும். ஹைட்ரஜன் இருந்தால் தான் அதை நீர் மூலக்கூறுகளாக மாற்றி மனிதர்கள் அதை பயன்படுத்த முடியுமா அப்படின்றத செக் பண்ணுவாங்க. இப்போ ஹைட்ரஜன் இருக்கா இல்லையான்றத செக் பண்ணுறது தான் இந்த பிரக்யான் ரோவர் மீதி இருக்க நாட்களில் அது பயணம் செய்யும். ஹைட்ரஜன் எங்கே இருக்குது, அந்த ஹைட்ரஜன் இருக்குன்னா அது எந்த வடிவில் இருக்குது, ஏன்னா இப்போ ஹைட்ரஜன் இருக்குன்னா அது ஹைட்ரஜனாக இருக்கா இல்லை ஹைட்ராக்சைடாக இருக்கா அப்படின்றது எல்லாமே நம்ம பார்க்கணும். ஸோ அந்த வேலைகளை இந்த பிரக்யான் ரோவர் செய்யணும்னு சொல்கிறாங்க. பிரக்யான் ரோவர் ஹைட்ரஜன் இருக்கா இல்லையா அப்படின்றத கண்டுபிடிக்கும். ஆனால் நம்மளோட நாட்கள் 14 நாட்கள் மட்டும்தான் இருக்குது, ஏன்னா பிரக்யான் ரோவர் அவரோட ஆயுட்காலம் 14 நாட்கள் மட்டும்தான் இருக்குது. இப்போ மற்ற நாடுகள்லாம் ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க, நாங்கள் அனுப்பின ரோவர்லாம் சூரிய ஒளி படல அப்படின்னா கூட இயங்கும், ஆனால் நீங்கள் அனுப்பினது ஒரு 14 நாட்கள் தான் வேலை செய்யணும் சொல்கிறீங்களே அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறப்ப இந்திய தரப்பு விஞ்ஞானிகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எதற்காக பிரக்யான் ரோவர் அனுப்பப்பட்டுச்சோ அதோட பணிகளை மிக சிறப்பாக செய்யும். ஸோ இனி வரக்கூடிய நாட்களில் நாங்கள் பிரக்யான் ரோவர் சூரிய ஒளி படாமையே நாங்கள் வந்து இயங்க வைப்போம் அப்படின்னு அதுக்கான பதிலையும் கொடுத்துருக்காங்க. இனி வரக்கூடிய நாட்களில் பிரக்யான் ரோவர் ஹைட்ரஜனை நோக்கி, அந்த ஹைட்ரஜன் இருக்கா அது எந்த நிலைமையில் இருக்குது அப்படின்றத நோக்கி பயணம் செய்யும் அப்படின்னு சொல்லப்படுது. ஒருவேளை இந்த பிரக்யான் ரோவர் நிலவில் ஹைட்ரஜன் இருக்கிறத கண்டுபிடிச்சிச்சு அப்படின்னா அது இந்திய வரலாற்றில் மட்டும் இல்லை உலகத்துக்கே மிக பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நீர் மூலக்கூறுகள் தான் மனிதர் வாழ்கிறதுக்கு மிக முக்கியமான ஒன்று. அதாவது உலகத்திலிருந்து நம்மளால் எதையெல்லாம் எடுத்துக்கொண்டுட்டு போக முடியாதோ அது எல்லாமே அங்கே இருக்குது அப்படின்னா மனிதர்கள் வாழ தகுதியான இடம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஏற்கனவே ஆக்சிஜன் இருக்குது, இந்த ஹைட்ரஜனும் கிடச்சிச்சு அப்படின்னா அதை நீர் மூலக்கூறுகளாக மாற்ற முடியுமா அப்படின்ற ஒரு ஆராய்ச்சிகள் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது குறித்து விஞ்ஞானிகள் சொல்கிறது என்னென்னா இது வந்து ஒரு ஆரம்ப காலகட்டம்,
மட்டும்தான். இன்னும் ஓரிரு ஆண்டுகள் கிடைத்ததுக்கு அப்புறம் தான் இந்த பிரக்யான் ரோவர் என்னென்னலாம் சேகரிச்சிச்சு, இன்னும் நம்ம என்ன நிலவில் தேடணும், எந்தெந்த பகுதியில் எது மாதிரியான பணிகள் ஆரம்பிக்கணும் அப்படின்ற முழுமையான தகவல் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருவேளை நிலாவில் மனிதர்கள் வாழக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா அதில் முதல் பெருமை சந்திராயனுக்கு தான் வரும், இஸ்ரோவுக்கு தான் வரும். ஏன்னா இஸ்ரோ தான் ஹைட்ரஜன் இருக்கும் அதுக்கான பணிகளை தொடங்கியிருக்காங்க. ஏற்கனவே ஆக்சிஜன் இருக்கிறதையும் நம்ம தான் கண்டுபிடிச்சி சொல்லியிருக்கோம். ஒருவேளை நிலாவில் மனிதர்கள் வாழலாம் அப்படின்ற ஒரு சூழ்நிலை வந்துச்சு அப்படின்னா ஒட்டுமொத்த நாடுகளும் விண்வெளிக்கான ஆராய்ச்சிகளை மிக முக்கியமாக நிலவில் வந்து தென்துருவத்தில் வடதுருவத்தை எல்லாமே ஆராய்ச்சி பண்ணுறதுக்கான வேகத்தை மும்முரப்படுத்துவாங்க அப்படின்றத எதிர்பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.